நம்ம எல்லாத்தையுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தா இந்த வரட்டு கௌரவத்துக்காக மொய் எழுதுறது. மொய் எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா சொந்த பந்தம் மாமே மச்சான் அவங்க கௌரவத்துக்காக எழுதுறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் நாம் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி சித்தப்பா சித்தி அண்ணே தம்பி மாமே மச்சான் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லை பழகின இடத்துலையும் இந்த மொய் எழுதுகிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலேயே சம்மந்தமே இல்லாத இடத்துல மொய் எழுதுறது அப்படிங்கிறது அதிகமான ஒரு மொய்ய கொண்ட அங்கே செய்கிறது அப்படிங்கிறது வருங்காலத்தில் உங்கள் தலைமுறையை ரொம்ப அடிமட்டத்தில் கொண்டுட்டு போயிடும். நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு மொய் எழுத பணம் இல்லைன்னா என்ன பண்ணும்? அதிகப்படுத்தோம் ஏதோ ஒரு நகையை வச்சுட்டு போய் மொய் எழுத பழகிறோம். ஒரு 5 பவுன் நகையை வச்சா தான் 1/2 பவுன் நகையை வாங்க முடியும். எல்லா காலகட்டங்கள்லேயுமே அப்படித்தான், அடகு வச்சுட்டு வாங்கும்போது அந்த மாதிரி தான் வாங்க முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 5 பவுன் நகை அப்படியே அடகுல இருக்கும். இது காலம் காலமாக தொடரும்போது உண்மையிலேயே ஒரு இருக்கிற நகை, ஏன் தாலியை வச்சுட்டு கூட மொய் எழுதிட்டு பொண்டாட்டியை வீட்டில் விட்டு தாமட்டும் கௌரவமாக எழுதுன எத்தனையோ பேரை பார்க்க முடியுது. அந்த மாதிரி மொய் எழுதுறதுகளை தயவு செய்து கைவிட்டுருங்க. சொல்லுவாங்க ஒரு ஏரியா பக்கம்லாம் மொய் எழுதி ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த குடும்பம்லாம் மேலே வந்துச்சுன்னா, ஆனால் அதே ஏரியாவிலே கூட இந்த மாதிரி மொய்யை திருப்பி செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நார்மலான ஒரு மொய்யை எழுத பாருங்க. எல்லாருமே தான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது உங்கள் நகை ஃபுல்லாக அடவுல தான் இருக்கும். பொண்டாட்டி கழுத்தில் தாலி கூட இருக்காது. இறந்து போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மொய் எழுதி முறை செஞ்சு சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் முறை செஞ்சு ரொம்ப தேவை நீ தாய் மாமன் அப்படின்னா நீ அந்த முறையை செய்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதுவும் உன்னோட குடும்பத்துக்கு என்ன தகுதியோ அதை வரவேற்றாங்க அப்படின்னா அந்த மொய்யை மட்டும் செய்யுங்க தயவுசெய்து. இல்லை நான் வந்து கொஞ்சம் பெரிய பணக்கார இடத்துல இருக்கேன், நீ மாமனா வந்து எனக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இடத்துக்கு சத்தியமாக போகாதீங்க. ஒரு மாமனாக இருந்தால் கூட போகாதீங்க. ஏன்னு கேட்டால் அது நாளைக்கு உன்னோட தலைமுறைகளை நம்ம குழந்தைங்க வரைக்கும் உள்ள நம்மளோட அடுத்த தலைமுறையும் வரைக்கும் கூட அது பாதிக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஒரே இடங்களில் வாழ்கிறது கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லாரோட சூழ்நிலையும் அப்படி தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊரில் இருந்தால் திருப்பி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊரில் இருக்கும். அப்போ நீங்கள் போடுற மொய்யும் எல்லாமே போயிடும். அளவுக்கு அதிகமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்கள் செய்கிறீன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் செஞ்ச ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாங்க, நீங்கள் செஞ்ச உறவுகளில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்களோட நீங்கள் ஒரு 10 தடவை அவங்க வீட்டுக்கு செஞ்ச ஒரு மொய் எப்படி உங்களுக்கு திருப்பி வரும்? அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்துங்கிறது தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணனா தெரியும். ஒரு 10 பவுன் நகையை கொண்டு வைப்போம், ஒரு 10 வருஷம் ஆகிடும், அது திருப்பவே முடியாது. மொய் செய்வோம், திருப்பியும் மறுபடியும் ஒரு 10 பவுன் 5 பவுன் வச்சுட்டு செய்வோம். அப்போ வந்து 5 பவுனை வச்சோம்னா 1/2 பவுன் தான் வாங்க முடியும். அந்த 5 பவுனுக்கு அடுத்த தடவை நீங்கள் தேவை வைக்கிற வரைக்குமே அந்த முறைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம செய்யும்போது அந்த முறைகளை திருப்பியும் வராது அதிகபட்சம். ஏன்னா அவங்க அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, இல்லை அந்த தலைமுறை நொடிச்சு கூட போகலாம், இல்லை இல்லாமல் கூட போயிடலாம் அந்த ஃபேமிலி, இல்லை அவங்க ஊரை விட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவங்க இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகம். அதனால் உங்களை மதித்து யாராவது பத்திரிக்கை கொடுத்தா தயவு செய்து நகையை வச்சு கடன் வாங்கி மொய் செய்யணுங்கிற அந்த பழக்க வழக்கத்தை தயவு செய்து விட்டுருங்க. அது உங்கள் தலைமுறையை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க உங்கள் பேரம்பேத்தி வரைக்கும் கூட அது ஒரு காலகட்டங்களில் அழிச்சிடும். ஏன் இப்படி சொல்கிறேன் எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா
நிறைய அந்த உரம் செஞ்சுட்டு இழந்தவங்கள நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய பேர் கஷ்டப்படுறதையும் பார்க்குறேன். அது வந்து ஒரு என்னவோ சொல்கிற மாதிரி இந்த ஒட்டுண்ணி மாதிரி, அது எப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாது. இந்த உறவு முறைகளும் அப்படி தான். ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களை மதித்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி முறை செய்யணும்னு எதிர்பார்க்குறவங்க வீடுகளுக்கு மட்டும் போய் பழகுங்க, சரியா? அதுதான் உங்களோட ஆரோக்கியம். அதை விட்டுட்டு என்னோட கௌரவம், ஒரு வரட்டு கௌரவமே வச்சுக்கிட்டு இருக்காது. நான் இந்த இடத்துல போய் நிறைய செஞ்சாதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறது. அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்த குட்டிங்களையும் பிற்காலத்தில் கஷ்டத்தில் நிப்பாட்டி வச்சிடும். ஒரு 5 பவுன் 10 பவுன் நகைகளை வச்சுட்டு நீங்கள் 2 பவுன் நகை வாங்கி கொண்டு செஞ்சீங்கன்னா, அடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் சென்று நீங்கள் அதை இப்போ தேவை வைக்கிறீங்களோ அப்போ அந்த பர்சன் அங்கே இருக்கணும். திருப்பி அவங்க வந்து உங்களுக்கு அந்த முறையை சரியாக செய்யணும். செய்யாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. கௌரவத்துக்காக திருப்பி செய்கிறவங்களாம் ரொம்ப கம்மி உலகத்தில். அப்போ அந்த நகை ஃபுல்லாகவே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விற்கிற மாதிரி ஆகிப்போயிடும். அப்படிங்கிறப்ப இந்த மொய் செய்கிறத தயவு செய்து கெட்ட பழக்கமாகவே கொண்டுட்டு வந்து வைக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பாதிப்பை கொண்டாது உங்கள் தலைமுறைகளுக்கு விட்டுரும். அன்னைக்கு ஒரு நீங்கள் போய் அந்த இடத்துல நிற்கும்போது உங்கள் ஒரு 100 ரூபாயோட 100 ரூபா சேர்த்து செய்கிறதுனால ஒருத்தவங்க நொடிச்சு போகிறதில்ல. அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு 500 ரூபா நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த 300 ரூபா உங்கள் தலைமுறையை தாக்கிட்டு போயிடும். அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு தக்கன அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை வேணும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை முறை செஞ்சு பழகுங்க. அது உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் பாதுகாக்கிறதுக்கு அந்த பணம் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும், சரியா?